हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल मेल्टोगे स्टूडियो वीडियो नम इतमी वेस्ट क्लाथ्लि पैच वर्क रेडी पड़े अब पाक वो कलमकरी क्लाथ चुड़ीदार स्टिच पड़े बैलेंस अंत क्लाथ ना ये इन क्लाथ रॉन्ग साइडको इतमी ए ना बैंगल वे राउंड शेप कट पड़ी करें डिज़ाइन वो शेपा फा क्लाथ फुलामे डिज़ाइन सो नाम राउंड शेप कट पड़ी अब वो एंतिया पावल करेक्टा उमारी वो ना वो इतना मट कवर पड़े मारे कट पड़ी एड़े पांग ड्रा पड़ी ना और रउंड शेप ड्रा पड़े पैच वो शेप नम्बर ट्रे पड़ी क्लाथ फुलामे डिसेन नम्बर पैच वो डिसेन वाला ड्रा पड़ी ना वो रउंड शेप ड्रा पड़े नेक्स्ट वो मैंगो शेप ड्रा पड़ी पारेंग इंद मैंगो शेप अंड राउंड शेप इंद रेंड शेप के दान हम उन्द पैच रेडी पन्ना पोरों पारेंग नम इंद मारी रेंड पैच कट पन्नी एड़ुत्तुटों इदु वंद इंद डिसेन दा कवर पन्नो निल्ला उंगलुक्कु तेवैयाना इंद डिसेन वेणालों निंग अंद क्लाथ्ल इंद मारी कट पन्नी एड़ुत्तुक्कलाम इप्पो इदु वंद निंग एंद क्लाथ्ल वंद पैच पन्न पोरींगलो अंद क्लाथ्ल स्टिक पन्निकोंग फेवी क्रेल अप्लाई पन्नी स्टिक पन्निकलाम इप्पो नम स्टिक पन्नद नल्ला कांजिरुच्चु चेन वित् सिक्सैक् स्टिच अवटन कंप्लीट पड़ी के थ्रेड वह प्रिंजु वराम नम्बर लास्टा वो पैच वर्क पाता कलमकरी फेस वो पैच वर्क पड़ी वो डबल चेन स्टिच चेन स्टिच पकड़े चेन स्टिच पैच वो चेन वित् सिक्सैक् स्टिच करेक्टा अंत एड्जल अम्म पैचो एड्जल स्टिच पड़को रे क्ला नम्बर स्टिच आगे नम्बर वो चेन वित् सिक्सैक् स्टिच पड़ा चेन स्टिच वो कुछ लांगे पटकल ऐसा इतक मेल इन सिक्सैक् स्टिच इउटन चेन स्टिच कंप्लीट आदमी सिक्सैक् स्टिच पटकल ரெண்டு பேட்ச்மே அட்டாச் பண்ணியாச்சு இந்த ரெண்டோட எண்ட்ல வந்து நம்ம செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிட்ச் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ உங்களுக்கு சிம்பிளா தான் வேணும் அப்படினா நீங்க இப்படியே விட்டுறலாம் இது வந்து ஏதாவது ஒரு குர்தீஸ்ல ப்ளைன் கிளாத் எடுத்துட்டு கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி பேட்ச் வர்க் பண்ணிக்கலாம் நீங்க டிசைனர் ப்лауஸ்லயோ பண்ணிக்கலாம் ஆனா silk sarees-க்குலாம் இந்த டிசைன் கொஞ்சம் சூட் ஆகாது இது உன கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படினா இதுக்குள்ள கொஞ்சம் வர்க் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அவுட்லைன் இருக்குல்ல அந்த அவுட்லைன்ல திரும்ப சரி த்ரெட் வச்சு ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கறேன் इप्पो इंद ब्लैक कलर लाइन इरुक्किल्ला अदुक्कु पक्कत्तुल चेन स्टिच पोट्टुक्कलाम ओरु लाइन இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம செயின் ஸ்டிட்ச் வச்சு இந்த அவுட்லைன் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு அதே மாதிரி தான் இந்த மேங்கோ டிசைனுக்கு ஃபில் பண்ணிருக்கோம் இப்போ பாருங்க இந்த பெட்டல்ஸ்ோட அவுட்லைன் மட்டும் ஃபில் பண்ணிருக்கோம் நம்ம இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம் இந்த ரெண்டு பெட்டல் நம்ம எப்படி ஃபில் பண்ணனும் அப்படினு காட்டுறேன் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த Black கலர் லைன் மேல போட வேண்டியது அது ஒட்டியே போட்டுக்கலாம்
இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒயிட் கலர் லைன் இருக்கு இல்லையா அது மேல போட்டுக்கலாம் இந்த கார்னர்ல நாட் போட்டுருங்க நாட் போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ணனும் இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளவர் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம இந்த பெட்டல்ஸ் எல்லாமே செயின் ஸ்டிட்ச் வச்சு ஃபில் பண்ணியாச்சு இப்போ இந்த இருக்கிற சென்டர்ல வந்து இந்த ஒயிட் கலர் தெரியுது இல்லையா அது மேலே செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் இப்போ இந்த பெட்டல்ஸ் குள்ள நம்ம ஒவ்வொரு பீட்ஸ் கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் sugar bead விட கொஞ்சம் பெரிய பீட் எடுத்துக்கேன் இப்போ பாருங்க இங்க இருந்து thread எடுத்துக்கறேன் இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் லாங்கா இது வரைக்கும் ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு ஒரு பீட் கொடுத்துக்கோங்க பாருங்க ஒரு பீட் வச்சு குட்டியா ஒரு ஸ்டிட்ச் போட்டுக்கேன் இந்த எண்ட்ல திரும்ப இந்த இடத்துல நாட் போட்டுடலாம் இப்போ இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ் குள்ளே கொடுத்துக்கோங்க இப்போ இது எல்லா பெட்டல்ஸ் குள்ளயுமே இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துட்டோம் சென்டர்லயே ஒரு பீட் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அவுட்லைன் மட்டும் இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் ஃபில் பண்ணிருக்கோம் இப்போ இந்த மேங்கோ டிசைன் கம்ப்ளீட் ஆயிருச்சு இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் பேட்ச் வர்க்குக்கு வந்து இந்த லீஃப் டிசைன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஃபிஷ் போன் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிருக்கோம் இப்போ பாருங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த லீஃப்க்கு பண்றேன் சென்டர் பாயிண்ட்ல இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஒரு ஒரு சைடா தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஏன்னா இடையில வந்து இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா அதனால வந்து நம்ம ஒவ்வொரு சைடா தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த ஸ்டிட்ச் பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் உங்களுக்கு தெரியும் திருப்பி இங்கே எடுத்துட்டு வந்தா நம்ம லாக் பண்ணுவோம் திரும்பி ஒரு ரெண்டு மூணு ஸ்டிட்ச் இந்த மாதிரி கீழே இறக்கிக்கோங்க இப்ப தெரியும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஸ்டிட்ச் இப்போ பாருங்க ஒரு சைடு கம்ப்ளீட் ஆயிருச்சு இதே மாதிரி இன்னொரு சைடும் போட்டுக்கலாம் பாருங்க இந்த சைடு கம்ப்ளீட் ஆயிருச்சு இப்போ இந்த லீஃப் குள்ள ஒரு லைன் செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் இந்த அவுட்லைன்ல இப்போ பாருங்க ரெண்டு பேட்ச்மே ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி நமக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்ச் ரெடி பண்ணிக்கலாம் இந்த பேட்ச் வந்து குர்தீஸ் அண்ட் பிளவுஸ் அதுல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து பிளைன் சாரி வாங்கிட்டு அதுல கூட இந்த மாதிரி பல்லு அண்ட் ஃப்ளீட்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பேட்ச் அட்டாச் பண்ணிக்கலாம்
இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் வேலியபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.